இதுவரை காலமும் ஒரு அரசியல் புரட்சியாளனாக அல்லது ஒரு அரசியல் ஆசானாக இருந்த சீமான் அவர்கள் இந்த நடக்க இருக்கின்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் பின்பு அவர் வந்து ஒரு கைதேர்ந்த ஒரு அரசியல்வாதியாக மாறப்போகிறார் என்பதற்குரிய ஒட்டுமொத்த அறிகுறியும் முதற்கட்ட அந்த பொதுக்கூட்டத்திலேயே தெரிகின்றது. அது என்னவென்று சொன்னால், அதிமுகவினரையும் தேமுதிகவினரையும் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக அவர் வாக்களிக்க கூறியதும், அந்த இரண்டு கட்சிகளுக்கும் ஆதரவாக முற்காலத்தில் சீமான் அவர்கள் வந்து தன்னுடைய பிரச்சாரங்களை மேற்கொண்டதையும் சுட்டிக்காட்டி அந்த பொதுக்கூட்டத்தில் சீமான் அவர்கள் பேசிய அந்த அந்த விடயம் வந்து ஒட்டுமொத்த அரசியல் களத்திலும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக இந்த திமுக மற்றும் இந்த திராவிட கட்சிகளும் அதோடு இந்த பாமக கூட்டமைப்பில் இருக்கின்ற இந்த பாஜக கூட்டமைப்பும் வந்து ஒரு அதிர்ச்சி அடைந்துள்ளது. ஏனென்று சொன்னால், இதுவரை காலமும் சீமான் அவர்களின் அரசியல் என்பது வேறு, இந்த விக்கிரவாண்டி களத்தில் சீமான் எடுத்துள்ள அந்த அரசியல் வியூகம் என்பது வேறாக இருக்கின்றது. அதன் காரணமாக சீமானின் இந்த நகர்வு என்பது மிகவும் ஒரு யுக்தியான ஒரு விடயம்தான். ஏனென்று சொன்னால், அதிமுக வெளியேறிய பின்பும் தேமுதிக வந்து அவர்களுக்கும் ஒரு கணிசமான வாக்கு இருக்கின்ற அந்த இடத்தில் சீமான் அவர்கள் இந்த இரண்டு கட்சிகளையும் ஆதரித்து பேசியது என்பது அந்த ஒட்டுமொத்த நிர்வாகிகளையும் சரி, அவர்களுடைய தொண்டர்களையும் சரி, நாம் தமிழர் பக்கம் இழுப்பதற்குரிய மிகப்பெரிய ஒரு செயல் திட்டமாக, ஒரு நுண்ணறிவாகத்தான் தெரிகின்றது. ஆனால் பொறுத்திருந்து பார்ப்போம், களம் எப்படி மாறப்போகிறது என்பது. நாம் தமிழர் கட்சிக்கு அவர்கள் வாக்களிப்பார்களா அல்லது வேறு கட்சிகளுக்கு வாக்களிப்பார்களா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். நன்றி.